கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். வயதானவர்கள் 50 வயதுக்கு மேலானவர்கள்
90% விளையாடும் விளையாட்டு அப்படின்னு ஒரு விளையாட்டு, சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு, பெண்களுக்கு விளையாட்டு, தீதி எடுத்தா வகை வகையான தீதி, மாமியார் மருமகள் ரெண்டை குடும்ப காட்சி காட்சியிருந்தாலும் நாங்க பார்ப்போம், ஒன்றும் அசிங்கமாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி கர்த்தரவுக்கு விளக்குகிற காரியங்கள் இன்னைக்கு மலிந்து இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு இலவசமா இருக்கு, படிக்க பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துல சரியா படிப்பதில்லை, அவங்க எதுவும் ஃபயர் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி ஒரு விளையாட்டா, அதுல எத்தனையோ பிள்ளைகள் அதுலதான் மயங்கி கிடக்காங்க. இப்படியா போயிட்டு இருக்க நேரத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, என் சமூகம் எப்பொழுதும் அவங்க கூட நான் என்ன செய்யும் இருக்கும், நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிற. நம்ம இன்னைக்கு எதெல்லாமோ செய்யணும், இன்னைக்கு வந்திருக்கவங்க கவலையோட வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம், துக்கத்தோட வந்திருக்கலாம், நாளைக்கு நம்ம என்ன செய்வோம் ஏது செய்வோம், சாப்பாட்டுக்கு கூட சிலருக்கு வழி இல்லாத ஒரு நிலையில இருக்கலாம், கடன் கடன் கடன், 10,000 ரூபாய் வருமானம் வந்தா 15,000 ரூபாய் செலவாகும், அதெல்லாம் 5,000 கடன் போகும், அந்த கடனை நீக்கிறதுக்கு எதிர்கொள்ள பக்கத்துல வட்டிக்கு வாங்க வேண்டியது, அந்த வட்டியை செலுத்துவதிலேயே போய் நான் நல்லா உழைக்கேன், இதை வரி பொத்தலான பயில வீடு கட்டினே என்னால முடியல, கொஞ்சம் வாங்கி அடைக்கலான்னு பார்த்தேன், அது பெருகி கொண்டே இருக்கு. சிலருக்கு சோவீனங்கள், சோவீனத்தை பார்த்தா அது சொல்லணும்னா டாக்டர்கள் ஏதோ சொல்லிட்டு ரொம்ப காட்டிட்டுனாங்க இல்லையா, இவ்வளோ கஷ்ட குணமாக்கிருக்காங்க, சுகர் அப்படி இல்லை இல்லாத அடைய இல்லைங்கிற அளவுக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அது ஒரு பக்கம், ப்ரெஷர் இன்னும் இந்த தைராய்டு இந்த வெறிக்கோஸ் வெயின்தான் இன்னும் அந்த அந்த பேரே தெரியாது, அநேக நோய்கள் என்னதோ ஒன்று அந்த வலி இந்த வலி அவ்வளோதான், வாங்கி மிஞ்சி போனால் அதுவடி அவள் மக்கள்லாம் அதுக்குள்ளே தான் இருப்பான், அந்த உடம்புல அத்தனை என்னது சொல்லப்படாத நோய்கள். இதை மாதிரி சமூக உறவுகள், பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை, பக்கத்து வீட்டுக்காரங்க விட்டுருங்க கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா மாமன் மாமியார் உறவுகள் நிறைய அருந்து போய் நம்மளும் அலையத்து வரோம், மற்றவங்களும் இருக்காங்க அவங்கள காட்டிட்டு நம்ம வீடுகளில் முறிந்த உறவுகள். நேற்று வரைக்கும் எங்கள் அண்ணன் எவ்வளோ அன்பா இருந்தான், நான் வந்து அண்ணேனா உயிரே விடுவேன், இப்படி மாறிட்டானே எங்கள் அண்ணன். இதெல்லாம் பார்ப்போம், இதெல்லாம் கடைசி காலத்துக்கு அடையாளங்கள். ஆனால் இதன் நத்தியிலே நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, தலையை நிமிர்த்தி வாழக்கூடிய ஒரு காலம். நம்ம கூட இதெல்லாம் நம்ம இதெல்லாம் கேட்டோம், ஒரு நேரம் பிரச்சனையான காரியங்களை கேட்டோம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வருவது யார் தான், யாரு தாத்தார்தான், நோயை தந்தது யாரு தாத்தார்தான். சிலர் கத்தரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம், சரி எனக்கு இப்படி வந்தது இந்த நோயிலே நான் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டே அப்படின்னு சொன்னா கத்தர் தந்தாரு, எனக்கு சின்ன ஒரு வாங்க வரட்டா நான் இப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன் இப்படி நம்ம சொல்லிட்டு வேற இருக்கோம். அப்ப கத்தரா தந்தாரு இந்த நோயெல்லாம் இல்லை, கர்த்தர் நல்ல காரியத்துக்கு தந்தார்னா அவருக்கு இன்னும் ஒரு 100 நோயை நம்ம வாங்கி வச்சுக்கலாம், அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியலாம் அப்படிதானே. கர்த்தர் தந்தார்னா கர்த்தருக்கு போய் எனக்கு சோத்து தானே கேட்கலாமா, யோசிச்சு பாருங்க. சிலர் வந்து ஆமா எனக்கு தலைவலி 10 வருஷம் அதுதான் அறிஞ்சிட்டு நான் நல்லா இருக்கேன், ஆண்டவர் தான் தந்தார், தலைவலி மட்டும் எனக்கு வரலன்னு வச்சுக்கிடுவோமே, என் மாப்பிள்ளை மட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பராக இருந்தால் நான் இந்த தலைவர்களே வந்துருக்க மாட்டேன், அவர் இப்படி பண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறனால தான் நான் ஜோ பண்ணி என் வண்டி ஓடுது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தர் கொடுத்தாருன்னு நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் ஒரு போதும் என்ன செய்ய மாட்டாரு, என்ன செய்ய மாட்டாரு, சுகவீனத்தையும் பலவீனத்தையும் கடனையும் பாரங்களையும் அன்பற்ற தன்மையையும் குறைவுகளையும் தர மாட்டார், அவர் நிறைவுள்ள தேவன். யாக்கோபு 1:17 என்ன வாசிக்கோ பாருங்க, நன்மையான இந்த இவும் புரணமான இந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாவரும் வார்த்தலும் யாவரும் வேற்றுமையும் நிழலும் இல்லைப்பார்,
நன்மையான எந்த ஈவம் நன்மைன்னு தெரிஞ்சதுன்னா எந்த காரியம் யாரிடத்தில் இருந்துதான் வருது? கர்த்தரிடத்தில் இருந்துதான். யோகிகளின் பிதாவாகிய பரம பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அப்போ தீமையான எல்லா காரியமும் யாரிடத்தில் இருந்துதான் வருது? மந்திரம் கையெல்லாம் உயர்ந்துக்கல. நிறைய பேர் சொன்னா சொல்லுவாங்க, இவங்கதான் எங்களுக்கு வச்சிருக்கணும். அது அன்னைக்கு ஒரு டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கணவரோட பிறந்தவங்கதான் அவங்களுக்கு எழுந்திருந்தாங்களா வச்சாங்களாம். அவங்க குடும்பத்துல கணவர் வேலை போகின்ற கணவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் சுமாரா இருப்பார். அவருக்கு வந்து கொஞ்சம் சோவீனமான ஒரு மனுஷன். இந்த பொண்ணு நல்லா ஜெபிக்கிற பிள்ளை, அழகா இருப்பான், அவங்கெல்லாம் வரமாட்டான் தம்பி, அப்படியே திருமணம் ஆகாம இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க பணத்து தருவாங்க. இவருக்கு நல்லா திருமணம் ஆயிட்டு கடவுள்கள் வந்தாலும் நல்லா ஆனா ஒவ்வொரு குடும்பத்தை எதிர்பார்ப்பு வந்து அதெல்லாம் அவங்கதான் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த இவருக்கு மறுபடியும் சிக்காகி வேலைக்கே போக முடியல. இன்னொரு நாளை பணம் கொடுத்து வேலை செய்ய சொல்லிட்டு சும்மா படுத்து போய் படுத்து எழுதி வர முடியல. வீட்டில் பிரச்சனை மேல பிரச்சனை. எப்படி செய்வாங்களா, எப்படி செய்வாங்களாங்க தெரியல. அது என் கிளாஸ்மேட் தான் அந்த கிடைச்சிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பம் சஃபர் ஆகிட்டு இருக்குது. உண்மை கஷ்டப்படுவாங்க. யாருக்கும் தெரியாது, அப்படி கெஸ்ட் பண்ணிட்டான். நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்காது. அந்தந்த நேரத்துல அந்தந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கல. தாமதமா எத்தனை இருக்கா இல்லையா? அப்போ இதுல இருந்து எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை தருகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கார். இன்னைக்கு நான் சொல்ல வரது அதுதான். கர்த்தரையும் அவர் சமூகத்தையும் கேளுங்க, அவருடைய வல்லமையை மிகவும் கேளுங்க. தேவன் தேவனுக்கு தேடுகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறார். நம்ம அவர் இருக்காருங்கிறத நம்ம நம்புகிறோம். அவர் நமக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு ஜெபமும் அப்படிதான் நமக்கு இருக்கணும். அந்த ஜெபம் என்பது எப்போ பார்த்தாலும் அவை அதை செஞ்சுக்கான நிறைய பார்த்துட்டோம். நெகட்டிவான காரியத்தை இதே தான், இப்படி ஆயிருக்கு இப்படி ஆயிருக்கு, இந்த பிள்ளைக்கு இப்படியே அந்த பிள்ளைக்கு போகல, எனக்கு கை வலிக்கு, எனக்கு கால் வலிக்கு, இதை எனக்கு ரோத்தை தாங்க, அதை தாங்க, இந்த பணத்தை தாங்க, இந்த வீட்டை கட்ட தாங்க, இப்படி தாங்க 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 பிச்சை கட்ட மாதிரி ஏதோ ஒரு ஒரு ரெக்கார்டை உடச்ச ரெக்கார்டை போட்டால் இப்போ ரெக்கார்டு இல்லை, அந்த தான் வட்டமாக ரெக்கார்டு இருக்கும். அதில் ஒரு சின்ன இடத்துல உடஞ்சிச்சுன்னா அப்படியே தான் இருக்கும். டக்கு 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 ஒரு பத்து வார்த்தையை சொல்லி பார்த்துக்கீங்களா? போட்டு என்ன பண்ணாமல் இருந்துச்சு கூட இருக்கவங்க அந்த பின்னத்தை சுற்றி தள்ளி வச்சா தான் பிறகு போய் அது பாடு உடஞ்சி அதெல்லாம் உடஞ்ச ரெக்கார்டு சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஜெபம்லாம் எப்படி இருக்குது? இதே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமா? தேவ ஒரு பிரச்சனத்தை நம்ம நல்லா என்ஜாய் பண்ண பழம். அவருடைய பிரச்சனத்துக்குள்ள நம்ம அப்படியே ஒரு முங்கி ஒரு சந்தோஷமா அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நான் அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். நானும் உங்களை மாதிரி ஒரு காலம் ரொம்ப கவலைப்படுவேன். கவலைப்படுறதுக்கு ஒரு பரிசு வச்சா முதல் பரிசு எனக்கு தான் கிடைக்கும். முருங்குறதுக்கு பரிசு வச்சா நான் தான், கசப்புக்குன்னு பரிசு வச்சா நான் தான். யாரையும் நன்னிக்கிறது பாவம்லாம் இருக்காது. நான் சேர்ந்து லைட்டாக இருக்கும், அவங்க நமக்கு தப்பு செஞ்சுருப்பாங்க. அப்போ கொண்டு நமக்கு செஞ்சுட்டாங்களே 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 தப்புலாம் பண்ணி அவங்கள சண்டைலாம் போட மாட்டேன். சின்ன பிள்ளையில நான் ஒழிஞ்சு இருக்கிறதுக்காக தான். ஆனால் என் மனசில் இவங்க இன்னைக்கு செய்துட்டாங்க, இன்னைக்கு சொல்லிட்டாங்க, அது ஞாபகத்தில் நல்லா இருக்கும். இது ஒரு கசப் மனிதியாக இருப்போம். இவங்களோட கதை யாரும் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அண்டவர்கிட்ட கேளுங்க. நானும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு சின்ன ஜெபம் தான் அது நிறைய சுகமெல்லாம் நடக்கும். இன்னைக்கு கத்தை திரியும் செய்யக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு மன்னிக்காத பாவத்தில் இருக்கீங்க. உங்களால் முடியலைன்னா முன்னால் வாங்க, நாங்கள் உங்களுக்காக ஜோ பண்ணுறோம், ஆண்டவர் பூ பண்ணட்டும் அப்படின்னு பண்ணாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது, இந்த கூட்டத்தில் முன்னால் போகட்டாலும் உட்கார்ந்து நான் ஜோ பண்ணேன். ஆண்டவர் இந்த யோனா மாதிரி இருக்காலும் நான் தான், எனக்கு ரெண்டு பேரும் எனக்கு மன்னிக்கவே முடியல, எனக்கு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன். ஏன் இது செய்கிறாங்க? இந்த வேலைக்கு வந்துகிட்டே இருக்கேன் ஆண்டவரே,
என்னால் மன்னிக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தந்தார். சந்தோஷமா இன்னைக்கு நான் நிற்கிறேன். யாரை இந்த உலகத்தை தீங்கு மற்றவங்க செய்யறேன்னு நான் சொல்ல மாட்டேன். முந்தையிலும் முன்னையிலும் ஆயிரம் மடங்கு அதிகமான தீங்கு இந்த நாள் அனுபவித்து கொண்டு இருந்தாலும் எந்த மனுஷன் மேலையும் நான் கோபமோ தாபமோ கசப்போ விரோதமோ வைராக்கியமோ பகையோ பொறாமையோ இம்மி கூட இல்லைன்னு தேவ சம்பத்துன்னு என்னால் சொல்ல முடியும். முதல் இந்த நேரத்தில் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. வெறும் ஏதோ ஒரு நூறு செய்தியை கேட்டுட்டோம், இந்த அம்மா வந்து 101 செய்தி ஏதோ சொல்லுதாங்க, அரை மணி நேரம் முடியும், நம்ம 11 சீக்கிரம் முடிஞ்ச பிறகு வீட்டில் மட்டன் வாங்கி வச்சுருக்கோம், கரவாட்டு குழம்பு வைக்கணும், இன்னைக்கு துணி எடுத்து வைக்கணும், இன்னைக்கு சிலர் சீரியல் இதை டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டுருக்காங்க. வேற ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். அந்த இதெல்லாம் கூட இருக்கி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற யாபத்தையும் தள்ளிடணும். பாரமான எல்லாத்தையும் தூரத்துக்கு ஓட்டணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் முன்னால் இருக்க இயேசுவை பார்த்து பொறுமையோடு ஓடணும். எல்லாருக்கும் ஜீவ கிரீடம் நல்ல நல்ல கிஃப்ட்லாம் வச்சுருக்காரு. பகவத்தபடி நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ கர்த்தர் எனக்கு இப்படி தந்தார், தருவாராக இருந்தால் நான் எவ்வளோ நேரம் ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்துருப்பேன். சேச்சே இந்த காரியத்துலாம் நான் பெருசாக நினைச்சிட்டேன். பணி புரிகிறவங்க மேலே இருக்க அதிகாரிகிட்ட கோபப்படுத்துது. அவர்கிட்ட இப்படி தான் வேலை பார்த்து காட்டணும். ஒரு நாள் வேலை பார்த்துட்டோன்னா இன்னும் நம்மளை ரொம்ப வேலைலாம் வாங்குவார் அப்படிலாம் நினைக்கிறாங்க. நமக்கு எவ்வளோ முடியுமோ எல்லாமே நம்ம நல்லா வச்சுருக்கோம். திருத்த முகத்தோடு இருப்போம். முதல்ல அவரோட முகத்தை செட் பண்ணுங்க. எல்லாம் இன்வெர்ட் ஆங்கில எடுக்கிற தீ போட்டால் இப்படி தலையில் போட்டால் இப்படி இருக்கும். இப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கவலை. அதே தீயை மேலே தீ போடுங்க, திருத்த முகமாக இருக்கும். நம்ம முகம் இப்போவும் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி அழிந்து போகுமா. நல்லா முதல்ல சந்தோஷமா நான் இருப்பேன். நான் திரித்த சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமா தான் இருக்கேன். இஞ்சி தின குழம்பு மாதிரி இருந்தா சிறுமஞ்சி மாதிரி இருந்தா யாரும் நம்ம பக்கத்துல வர முடியாது. இயேசு கிறிஸ்து பக்கத்துல ஆயக்காரர் வந்தாங்களாம், ஆவிகள் வந்தாங்களாம், எல்லாரும் வந்தான். அவர் அது ஆயக்காரரோட போறாரு, பாவிகளோட போய் சாப்பிடுறாரு அப்படின்னா மற்றவங்க பரிசேர் சதுசேர் அவர் மேல முருகத பார்ப்போம். ஈஸிலி அப்ரோச் பண்ணி நம்ம அப்படி இருந்தோம்னா நிச்சயமா நம்ம இத்தனை பேர் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். அதாவது அந்த நம்ம என்ன செய்யணும், கூட்டி நம்ம வளர்ந்துடும். கணக்கை பார்த்து செய்யக்கூடாது. இன்னொன்று நான் சொல்லுறது, இன்னொரு நாளுக்கு பேசணும், கொடுக்கறத பற்றி நம்ம கொடுக்கணும். நம்ம கையில 10 ரூபாய் இருந்தாலும் சரி, நான் கொஞ்சம் எனக்கு பணம் மட்டும் இருந்தால் நல்லா செஞ்சுருப்பேனே, நல்லா பிறகு செய்யலாம். செய்ததை முதலில் செய்வோம். 10 ரூபாயில் 1 ரூபாய் கட்டுறது கட்டாயமாக முடியும். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம், செய்யலாம். நாங்கள் கணக்கு பார்த்துட்டே இருப்பார். ஊழிய காலத்துக்கு ஒரு தமிழர் தண்ணி கொடுத்தா கூட கணக்கு பார்த்து என்ன செய்வாராம், கொடுத்துருவார். அதனால் நல்லா புரிஞ்ச த ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்னு உலகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாயிருக்கும். கொடுத்து பாருங்க, நல்லா சிரிச்சு பாருங்க. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுப்போம். அவங்க இன்னைக்கு நம்ம நாங்கள் 1 ரூபாய்க்கு செஞ்சிருவோம், அவங்க ஒன்றும் செய்யலையே அப்படின்னா ஒன்றும் எதிர்பாராங்க. விதைக்கவே விதைச்சுட்டே இருக்கான். அறுவடை 100 மடங்கு 1000 மடங்கு கர்த்தர் தருவார். அந்த தேவைக்கும் நிறைவாக இருக்கும். நமக்கே தெரியாது, தேவனுக்கு ரகசியத்தையும் நம்ம கூடாரத்தின் மேலே இருப்போம். அன்னைக்கு அப்பத்தையும் தனியிலே ஆசீர் வைத்து கொடுத்த தேவன் அன்னைக்கு சாமி பாட்டு விதவ வீட்டில் அந்த மாவு எண்ணெயும் எங்கிருந்து ஊற்றப்பட்டுச்சு, பரலோகத்திலிருந்து ஊற்றப்பட்டுச்சு. கண்ணுக்கு தெரியலை. மாவு எடுக்க வந்துட்டே இருக்கு, குறையவே அந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும். நல்லா சந்தோஷமா இருக்க இந்த ரெண்டு கையை வச்சு கொடுங்க. என்னது இருக்கோ எனக்கு கை கடன்காரன் கொடுக்கணும்னு, ஆனால் அந்த கடன்காரனே இல்லாதபடி ஒழிச்சு போடுவார். அவர் வேற அதிசயமானவர். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அற்புதம் வந்து எனக்கு வேற மாதிரி செய்வார், உங்களுக்கு வேற மாதிரி செய்வார். இன்னொன்று ஊழிய காலத்துல ஊழியக்காரங்களை குறைச்சிருந்த காலத்துல அவங்க கடையப்பார், அவன் நடையப்பார், அவன் அன்னைக்கு இந்த வழியில இருந்தான், இன்னைக்கு இருக்கிறப்பார், இது யார் பணம் எதற்காகத்தான் அப்ப ஊழியக்காரங்கெல்லாம் போறாரு. அவன் நின்னாலும் இருந்தாலும் கடவுளுக்கு காலம் கொடுத்துட்டு போறாரு. நம்ம ஒண்ணுமே செய்யல. அவன் ஏதோ அந்த நேரம் செய்து கொண்டு இருக்காங்க இல்லையா, செய்யட்டும். அது கர்த்தர் பார்த்துக்குவார். நமக்கு அந்த புறக்கருத்துல வேலையே விட்டுருது. கர்த்தாவே வாங்கி காப்பது என் முதல்களின் வாசலே காத்துக்கொள்ளும் சொன்னது யாரு, தாவீது ராஜா. ராஜாவுக்கு நிறைய அரண்மனை இருக்குது,
நிறைய பேருக்கு இருந்தது. அவன் பொண்ணெல்லாம் கல்ல மாதிரி பேசி போட்டு வச்சிருந்தான் இல்லையா, அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கேட்டுக்கோங்க. நம்ம ஒரு 4 கிராம் ஒரு ஏதோ ஒரு கம்மலை வாங்கி வச்சுட்டு அதை கூட்டி ஏற்றா இந்த ரூம்ல யாரும் பேரக்கூடாது, யாரையும் விட்டுறாதுங்க, இதை எடுத்துறாதுங்க, உங்க பொக்கிஷன் இருக்குங்க, அதை அப்படி கூட்டி வைக்கும். அவன் கோடான கோடி தந்துருக்க அளவே இல்லாம சேர்த்து வச்சிருந்தான் அடுத்த சந்ததிக்கு, என்ன சர்ச்சு கட்டணும், ஆலயம் கட்டணும் அப்படின்னு. அதுக்கு காவல் வையும் கேட்கல, கத்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதவியின் வாசலை காத்து கொள்ளும்னா இருதயத்தை நிறைவினால் வாய்ப்பு. இருதயம், அந்த இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு நம்ம எந்த விசேஷத்தினால பொங்குதோ, நீங்க ஒரு கிடைச்சு போன உடனே நாலு எக்கா கட்டியலா அவள் ஓடி போனாலாம், உடனே நம்ம யார்கிட்டையும் சொல்லாமன்னு சொல்லியிருப்பான். கத்தி சேர்த்த போய் எக்காப்பு சொன்னாங்க, உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன்னு அங்கிருந்து அதுல ஒரு இன்பம், அது பிசாசி கொடுக்கிற இன்பம். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் சொந்தமானா, இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் சொந்தமானா, ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே, இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என்ற உள்ளத்தின் சொந்தமானா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர், வானமும் அவருக்குரியது, பூமியும் அவருக்குரியது, எல்லா கிரகங்களும் அவருக்குரியது. அவர் நம்முடைய தேவன், நம்முடைய ராஜா, நமது மனவாளன், நம்ம அப்பா. அப்பாவுக்குரியது எல்லாம் தப்பான பிள்ளைகளுக்கு உண்டு, சுதந்திரம். உலகம் உங்களுக்கு எதுக்கு தள்ளிருக்கலாம், இவ அசிங்கமானவா, இவ வாயை திறந்தாலே இவெல்லாம் பாட்டு பாடலாமா அப்படின்னு நினைக்கும். அவர் சொல்றாரு, பாட்டு அது என்ன சொல்றாரு, கண்மலைகளின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் ரெண்டாவது சிகரங்களின் மலைவிடங்களிலும் தங்கும் என் புறாவே, துன்பத்தை எனக்கு நாட்டு, முகம் அழகானது, உன் சத்தத்தை நீ பாடு, மாறிக்காலம் ஒளிஞ்சு போச்சு, பாடுங்காலம் வந்தது, நீ பாட்டு பாடு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், சத்தம் எனக்கு இன்பமானது, ஸ்பீச் அப்படிங்கிற உன் முகம் ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படிங்கிற. எந்த மனுஷன் என்ன சொன்னான, யார் சொன்ன என்ன சொன்னான, அவர் என்ன சொல்றாரு, பூரண ரூபவதி அப்படின்னு சொல்றாரு. காக்கைக்கும் தன்புஞ்சி ஒன்றி, மற்றவங்க பார்க்கறாங்க என்ன இந்த பிள்ளை எப்படி இருக்குது அப்படின்னு, அவங்க பார்த்துக்கு எப்படி இருக்கோ நமக்கு நம்ம பிள்ளை அருமையானவர். நாம் கர்த்தருடைய பிள்ளை, அவரும் தாயின்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அதனால அவர் ரொம்ப நம்ம தேவன் நம்ம ரொம்ப நேசிக்க, அவர் தெரியணும் நம்ம தேவன் சர்வ வந்தவர். அவர் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக எப்பொழுதும் என்ன செய்யும், எப்பவும் செல்லும். அதனால கர்த்தருடைய கருத்து நம்ம எப்பவும் நாம் உனக்கு இதை பார்க்கறது தருவேன். அவர் சமூகத்துல போயிட்டோம்னா ஒரு ரெஸ்ட், ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம வீட்டிலையும் சரி, நம்ம இருதயத்துக்குள்ளையும் சரி, இப்ப இருக்க இடத்துலையும் சரி, இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், கோடான கோடி தேவதூத சேனைகளோடு நம்ம கூட எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து இருக்கிறார். நம்ம இருதயத்துக்குள்ளையும் இதே தேவன் இருக்கிறார். நம்ம சுற்றி 360 டிகிரியும் தேவ பிரசன்னம் இருக்குது. இப்ப மோடிக்கு கூட பாதுகாப்பு கொடுக்காங்க நம்ம பிரதமர் ஐயாவுக்கு, 360 டிகிரியில யாரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனா ஒரு பிரதமருக்கு இல்லாத பாதுகாப்பு சாதாரண குட்டி பிள்ளையாகி நமக்கும் கூட அவர் என்ன செய்திருக்காரு, இதை நம்ம யோசித்து பார்ப்போமா. விசாரித்து என்ன செய்தான், ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை மேலேயே நம்ம கண்ணை வச்சு ஓட்டி அழுது அழுது செலவுதான் அழுது வாங்க, எதுக்கு அழணும், அது ஒரு காலம் தெரியாத காலத்துல அழுதுகிட்டே இருந்தாங்க,
அப்பாட்ட போய் உரிமையா அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மறைந்திருப்போமா? அவனுக்கு ஒரு சில வல்லமைகள் உண்டு. ஆனா மேற்கொள்கிற தேவன் தேவ வல்லமை பெறும்போது பெரிய வல்லமையை பெறுவோம். ஏசு கிறிஸ்து அப்போ 10:38 பார்ப்போம், அவரை பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாரோ. அதனால நன்மை செய்கிறவராய் சுத்தித்திருந்தார், வல்லமையில் ஆகப்பட்ட யாரையும் விடுவிக்கிறவராய் சுத்தித்திருந்தார். அதனால பேசிக்கிட்டு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நான் அதை தான் சொல்ல வந்திருக்கேன். தேவ சமூகத்துல மட்டும் உட்கார்ந்த மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்களுக்கும் தெரியாது. கொஞ்ச நாட்கள்ல கண்ணு திறந்துரும். அன்னைக்கு அந்த தீர்க்க தரிசி பார்த்தாலே அக்கையாச்சு. ஜனங்கள் நிறைய பேர் வந்துருவாங்க, எது சண்டைக்கு ஜோம் பண்ணுவான். இவன் கண்களை திறந்தாண்டவரே, திறந்தா என்னது இருந்துதான், அக்கினி சேனைகள் மலையை சுத்தி இருக்குதான், அமைதியா இருந்தாங்களாம். இந்த மாதிரி இந்த அக்கினி சேனை நமக்குள்ள இன்னைக்கும் இருக்கு. ஆனா நம்ம கண்ணில் என்ன செய்யுது, அழுகிறதுனால என் கண்கள் அழுக்கடைஞ்சுது அப்படின்னா. ஜோ இந்த அழுகு தேவையில்லாத காரியத்தை வச்சு வச்சு நம்ம போட்டுக்கிட்டோம். நம்ம காது இன உள்ளதா இருக்கும், பேய்கடுத்த காரியங்களை எதிர்மறையான காரியத்தை கேட்டு செவிட்டு காதா போட்டு நான் கத்தாவே சொல்லும் கேட்டேன். அதை சாப்பிட்டு அந்த குட்டி பையனுக்கு கேட்ட சத்தம் ஏறி ஸ்தூலித்த மனுஷனா இருந்தான், கொழு 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 கொழுப்புனா நிறைந்தவனா இருந்தான். அவன்தான் அந்த ஜீவிதத்தை சேர்க்கையை எடுத்தாரு. அவனுக்கு அவர் சொன்ன சத்தம் கேட்க, நீ ஒவ்வொருவரும் செய்தியை கேட்கும் முறையே கேட்க, ஆனவரே உங்க சத்தத்தை நான் சிறப்பா இந்த தேவன் நமக்கு வேணுமா வேண்டாமா? எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட ஒரு செய்தியை கேட்டா பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் போனோம்னா அது தேவை நிச்சயமா இல்லை. தேவன் எந்த நிலையில இருக்கவங்க வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே எல்லாம் நிலத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாக்கு தருவேன்னு சொல்ற சோமனோமா உணங்கால் படிக்கணும். நேரம் அடித்து கத்தரை நோக்கி பார்ப்போம், உணங்கால் படிக்கணும். தந்தேவா களைத்தோரை தேற்றினுமே, இழைப்பாருதல் தந்தேவா களைத்தோரை தேற்றினுமேழல் எந்த தஞ்சம் சுகமாயங்கு தங்கி சோத்ராண்டவரே, நன்றியோடு நாங்கள் மெசுதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி. நான் உங்களுக்கு இழைப்பாக்கிற தருவேன் என்று சொன்ன தேவன்
கல்வாரி சிலுவையில எல்லா கொடுத்திருக்கீங்கப்பா. இந்த நேரத்துல வருத்தத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, கோவையோடு, கடன் பிரச்சனைகளோடு, பதக்கத்தாரங்களாக பிரச்சனைகளோடு, அதுவே நாளைக்கு என்ன செய்ய, நாளைக்கு நான் வேலைக்கு போகவா வேண்டாமா, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இந்த காரி எனக்கு கை கூடி வரமாட்டேங்குது, என் பிள்ளைக்கு சில வருஷமா பிள்ளை இல்லை, திருமணம் ஆகுதுலே, படிப்பு வரமாட்டேங்குது, எனக்கு ஒன்றும் தெரியலையே சொல்லி ஏங்கி இருக்கலாம். அவங்க எல்லா ஏக்கங்களையும் போக்குகளே இருக்கிறப்பா. எல்லாருக்கும் தீர்வு உள்ள கர்த்தரை இவ்வளோ இருக்கீங்கப்பா. கர்த்தரை நம்புகிறவரையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் இல்லையே. சோதரப்பா, இந்த காரணியம் இங்கே பெரியவர்கள் ஆக்கும் அழகை உயர்த்துங்கப்பா. உயர்ந்து அடைக்கிறதுல வைக்கவே நடத்துகிற ஆலய உபதேசியர் ஆசீர்வதிங்க, அவங்களோட பணியில ஆசீர்வதிங்க, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எல்லா குறைகளையும் நீக்கி போடுங்கப்பா. இதை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பான நன்மைகளை செய்து கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று ஒரு ஜாதிகளும் சொல்லிக்கொள்ளத்தக்க அளவுல பெரிய காரியங்களை, பெரிய ஆசீர்வாதங்களை ஊற்றுங்கப்பா. தேவ மகிமை இந்த இடத்துல வெளிப்படட்டும். யார் யார் சுகவீனமாய் பலவீனமா வந்தாங்களோ அவருடைய சுகவீனங்களை எல்லாம் மாறி போகப்படுகிறார்கள். மனது சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பா. மன ரம்மியம் உள்ளவர்களாய் வாழ இருபைகளை தாங்க. ஒருபோதும் யாரையும் சொல்ல சொல்லாதபடி கர்த்தரை நாமத்தையே உயர்த்தும் இருபையினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. மன நிறைவான வாழ்க்கையை கொடுங்கப்பா. இயேசுவே சுவிசேஷத்தை இந்த வாழ்க்கையே பிரதிபலிக்க தந்ததா. வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கப்பா. எதுதான் நான் பிறந்தேனும் இந்த காரியத்தை நான் முடியவே முடியாத குழந்தை இருந்த காரியங்களை எல்லாம் கையில ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவுள்ளவர், எல்லாவற்றையும் நிறைவுள்ளவர் ஆக்கியதற்காக சோதிரமானது. ஒற்றுமை உண்டாகட்டும். இப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு சகோதர அந்யோனி அன்ப அளவில்லாமல் ஊற்றுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்னிக்கிற சுபாவத்தை ஊற்று. யார் யாரெல்லாம் பேசாம இருந்தாங்க எல்லாம் கை குலுக்கி பேசட்டும். சந்தோஷத்தோடு தேவ குடும்பமாய் எழுபட்டு மாட்டது. சபையிலே மகாபடி எழுபது அக்கினி ஊற்றப்படுவதா. பெரிய காரியங்களை செய்ய வெளியே இருக்கிற எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் கிறிஸ்துவின் நிழலுக்குள்ளாய் வருவார்களா. இவர்கள் வெளிச்சம் அவர்கள் முன்னதாக எழுதி பிரகாசிப்பதா. எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஒரு ஆசீர்வதிக்கலாம். பெருங்கட்டும் கந்தனையாய கிறிஸ்துவ போல அந்த கல்லாய அந்த ஊர் எழும்பட்டு வழி நடக்கும். ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.